மாடி தோட்டத்தை பற்றிய வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன செடிகள் இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அலவரா இருக்குது, இதில் வந்து பச்சை பயிர் காய்ச்சிருக்கு பாருங்கள், காய்ச்சிருக்கு, சிலது காஞ்சிருச்சு, நிறைய பிஞ்சுகள் இருக்குது. இலைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக செழிப்பாக இருக்குன்ட்டு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உரம்னு சொல்லிட்டு நான் எதுவுமே போடுறது கிடையாது. பூக்கள் நிறையா இருக்குது பாருங்கள், உரம்னு சொல்லிட்டு நான் எதுவுமே போடுறது கிடையாது. எல்லாமே கிச்சன் வேஸ்ட்டு, அதை எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து மண்புழுக்கள் வந்து தொட்டியில் நிறையா எடுத்துகிட்டு வந்து விட்டு வச்சுருக்கேன். அந்த மண்புழுக்களை கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சம் மண்ணோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். அதை தான் நான் உங்களுக்கு உரமாக கொடுக்குறேன். அப்புறம் இங்கே அளவில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து பச்சை மிளகாய் இருக்குது, பச்சை மிளகாய் இருக்குது, பழுக்கவும் செஞ்சிருச்சு, நிறைய பச்சை மிளகாய் பழுத்துருச்சு சில மிளகாயெல்லாம். மிளகாய்கள் இருக்கு, மீதி இருக்கிற மிளகாய்களும் பறிச்சுக்கலாம், ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு நாள் தண்ணி விடலைன்னா கூட காஞ்சி போயிடும். இப்போ வந்து சம்மர் இல்லைங்களா, அதனால் பாருங்கள் இவ்வளோ மிளகாய்கள் கிடச்சிருக்கு இன்றைக்கி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ், பன்னீர் ரோஸ் இது டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு 10 பூக்களாவது பூக்கும். சில நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா 4-5 பூக்கள் தான் இருக்கும், நிறைய ஆனால் பூக்கள் பூக்கும், அழகாக பூத்துருக்கு. மனசு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது நான் மாடி தோட்டத்தில் தான் வந்து என் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இப்போ வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும், கொஞ்ச நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கூட வந்தால் அங்கே திரும்பி போக மனசே இருக்காது. எந்த வேலை இருந்தால் கூட இங்கே வந்தாலே கொஞ்சம் டைம் ஆகிரும். அப்புறம் மல்லி வந்து மொட்டு வச்சுருக்கு, இந்தப்பக்கம் நிறையா மல்லி, மல்லியெல்லாம் பூத்து முடிய போகுது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பரண்டை எங்கள் கிராமத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சது தான். பரண்டை நல்லா வளர்ந்துருக்கு, கீழே கூட நல்லா வளர்ந்துருக்கு. மேலே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன் வந்து முருங்கை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பரண்டையை நல்லா வளர்ந்து வந்திருக்கு. இட்லி பூ வந்து நிறைய பூத்திருக்கு, இந்த வெயிலுக்கு நல்லா தண்ணியும் இருக்கிறாங்க, நிறைய பூக்கள் வந்திருக்கு பாருங்கள் இட்லி பூக்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நீம் இல நீமோட செடி தான் இருக்குது.